இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்கள் மத்தியிலே வந்து செய்தியை சொல்லும்படியான கிருபையை கர்த்தர் தந்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம் தியானிக்கும்படியாக எடுக்கப்பட்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 2:1-3 வரை நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலே எப்படி ஜெபிக்க வேண்டும், யாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு இந்த லாக்டவுன் நாட்கள் நல்ல அருமையான நாட்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாள்லையும் நம்ம என்ன செய்யலாம், இதில் சொன்ன பிரகாரம் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல வசதியாக இருக்குது நமக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள். இப்போ இந்த பகுதியில் பார்க்குறேன், பவுல் அப்போஸ்தலர் வந்து தீமோத்தேயுக்கு சொல்கிறாங்க என்னென்னா, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணணும். எல்லா ஜனங்களுக்காக அப்படிதானே, எல்லாம் உலகத்தில் பார்க்க போனால் நம்ம ஜெப குறிப்புன்னு வைக்க போனால், நம்ம உலகத்தில் ஒவ்வொரு இடத்துல நடக்கிற யுத்தங்கள் பஞ்சங்கள் அப்படி எத்தனையோ காரியங்கள், வேதனைகள் நோய்கள் கொள்ளை நோய்கள் எல்லாருக்காகவும் நடக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக ஜனங்கள் பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்களும் நினைச்சணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்புறமா எல்லாருக்காகவும் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்போ 2 சொல்லியிருக்குது, நம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. எப்படி இருக்கணுமா, பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம், எசேக்கியா வந்து ஒரு பெரிய ராஜா. அவங்க ஒரு முறை ஜெபம் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க அப்படின்னா, 2:18-19 சொல்லுது, பஸ்காவை ஆசரிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வரும்போது அதில் கொஞ்சம் பேர் என்ன செய்யலைன்னா தங்களை சுத்திகரித்து கொள்ளவில்லை. பஸ்காவை ஆசரிக்கணும்னா என்ன செய்யணும்னா, முன்கூட்டி எல்லாரும் தங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக தான் என்ன செய்வாங்க, அதை ஆசரிக்க வேணும். ஆனால் அதில் கொஞ்சம் பேர் என்ன செய்யலை, தங்களை சுத்தம் பண்ண கொள்ளாமல் இருந்திருக்காங்க. அதனால எசேக்கியாவுக்கு இப்படி ஆண்டவர் கோவப்படாமல் சொல்லி ஆண்டவர்கிட்ட எசேக்கியா என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஜனங்கள் தெரியாமல் சேர்த்தாங்க, இவங்களை என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டு, ஒரு பெரிய ராஜா தன்னுடைய ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுறேன்னா, எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் இருக்கணும் இல்லையா, அதை கடைப்பிடிக்காதனால அவங்க ஜெபம் பண்ணுறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பழைய பரிசுத்தவான்களாகிய ஒரு மோசையை குறித்து நம்ம பார்க்கும்போது, மோசை என்ன செய்தாங்க, ஒரு முறை அந்த 10 வாங்குவதற்காக மலையில் ஆண்டு கூப்பிட்டு அழைத்த பிரகாரமாக கடந்து சென்றிருந்தாங்க. அப்போ கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மோசை வருவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. 40 அளவும் அவரை காணவே இல்லை. அப்போ உடனே இவங்க எல்லாரும் ஆரோனை பிடிச்சி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து வேற ஒரு, அவர் போனவரை காணலை, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை நீங்கள் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வற்புறுத்தி ஜனங்களோட இது தாங்க முடியாமல் அங்கே ஒரு கன்று குட்டியை செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த 10 வாங்கிக்கிட்டு வரும்போது ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க, அவங்களே தங்களே தாங்களே என்ன செய்தாங்க, கெடுத்து கொண்டாங்க. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது மோசையை வந்து பார்க்குறாங்க, ஐயோ இவ்வளோ ஜனத்தை அழிச்சா இன்னத்துக்காகவும். அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கெஞ்சி மாண்டாடுறாரு, எசைக்கு என்ன செய்தாங்க, மன்னிக்கும்படி கேட்டாங்க, இவர் கெஞ்சுகாரு. அப்போ ஆண்டர் எவ்வளோ கோபமாக சொல்லியிருப்பாங்க, நான் அழிச்சே தீருவேன்ட்ட அப்படி தானே. அதனால இவர் கெஞ்சி ஜெபிக்கிறாரு. எப்படின்னா, ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாவுக்குலாம் நீங்கள் என்ன சொன்னீங்க, வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க, அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறினா, இப்போ இந்த ஜனங்களை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாது. அவங்க சொல்லுவாங்க, எகிப்துலேருந்து எங்களை எல்லாம் அழிக்கிறது தான் இங்கே கொண்டு வந்தீங்களான்னு சொல்லி சொல்லுவாங்களே. அதனால நீங்கள் தயவுசெய்து இந்த அழிவை நீங்கள் வேண்டாம், அழிக்க வேண்டாம், அந்த ஜனங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி ஆண்டோட சமூகத்தில் வந்து ரொம்ப மன்றாடுவார். அது கேட்டோடனே ஆண்டோட மனம் என்ன ஆகுது, இறக்கானே, அவர் இறக்கம் உள்ளவர் பார்த்தீங்களா, அவர் மனசு இறங்கி இந்த மோசையோட வார்த்தைக்காக என்ன செய்கிறார், அந்த இடத்துல வந்து
மன்னிச்சு அழிக்காம அந்த ஜனத்தை விடுறாங்க. இவ்வளவுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க மோசே கிட்ட, இந்த ஜனங்களை அழிச்சிருந்த ஒன்னே நான் பெரியவனா ஆக்குவேன் அப்படின்ட்டு. ஆனா இல்ல ஆண்டவர், அப்படி இல்லை, நீங்க வாக்கு கொடுத்தவங்க அது எப்படியுமே அப்படி அழியும் வேண்டையே வேண்டாம் சொல்லி கெஞ்சினாங்க. பாருங்க, இதே போலதான் நம்ம வந்து மோசே ஜெபிச்சது போல அவ்வளோ பெரிய ஜன கொடுத்துக்கு ஜெபிச்சான். எசேக்கிய ராஜாவா இருந்தோம் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபித்தான்னு பாக்குறோம். இன்னும் ஒரு ஜெபம் தெரியுமா யாருன்ட்டு? சாலமுன் ராஜா தரிசனத்துல ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா சாலமுன் ராஜா என்ன சொன்னாங்க, ஜனங்களை நல்ல விதமா நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஆட்சி செய்யறதுக்கு எனக்கு நல்ல ஞானத்தை தாருங்க. அப்போ அவனோட சிந்தையெல்லாம் எங்க இருந்தது? ஜனங்கள் மேல பற்றுதலா இருந்தது. அதனால அவன் அந்த தேசத்துக்காக அந்த ஜனங்களை நல்ல ஆட்சி பண்றதுக்காக எனக்கு நல்ல ஞானத்தை தாருன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல அவன் கேட்கிறான். அதே போல அவனுடைய காலம் 40 வருஷமும் தேசம் ரொம்ப அமைதியா, எந்த யுத்தமும் நடக்காம ரொம்ப அமைதியா நடக்குது பாத்தீங்களா. இதே போல நிறைய நம்ம இப்ப பார்த்தோம், எசேக்கியா மோசே சாலும் இப்ப இன்னும் பழைய ஏற்பாடு காரியங்களை நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்க முடியும் ஜெபங்களை. அதே போல நமக்காக இயேசு கிறிஸ்து மன்றாடினார்னு பாக்குறோம். எங்க பார்க்கணும் தெரியுமா? யோவான் 17:9 இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபம் செய்றாங்க. அந்த 17 முழுசுமே நீங்க பாத்தீங்கன்னா பிதாவுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு அந்த பெற்று விளக்கமா சொல்லியிருக்கோம். அப்போ இயேசு சொல்லுவாங்க, நீங்க எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாருக்கும் இல்ல, யாருக்காக? யார் யாருக்கு நீ யார் யாரு நீங்க தந்தீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன், அவர்கள் உண்மை அறிந்திருக்கிறாங்க, அந்த நீ தந்த அந்த ஜனத்துக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்துவும் நம்ம எல்லாருக்காகவும் பிதாவாகிய தேவனை நோக்கி மன்றாடுகிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் ஜெபமான காரியங்கள் அந்த நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு பாடுபடுறதுக்கு முன்பாக வியாகுலப்பட்டு அவர் ஜெபித்த ஜெபம், கெத்செமனே தோட்டத்துல கடைசியான ஜெபம் எல்லாம் நமக்காக தான் ஜெபிக்கத நம்ம பார்க்கிறோம். இப்போதும் நம்ம பாருங்க, எங்கேயோ இத்தனை நடக்குது, எங்கேயோ கொள்ளை நோய் நடக்குது, நமக்கு என்ன? யார் வீட்லயோ பட்டினு இருக்காங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச கூடாது, இருக்கவே கூடாது. நம்ம எல்லாருக்காண்டியும் ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம உலகத்துல ஒரு பகுதியில யுத்தம் தொடங்கியாச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பாலஸ்தீனியருக்கும் என்னாவது யுத்தம் அங்க பயங்கரமா நடக்குது, நம்ம நியூஸ்ல எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த யுத்தம் மகா யுத்தமா உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாடுகளுக்கும் வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப நமக்கு வந்தாதான் வழியா அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த நல்ல லாக்டவுன் நேரங்கள்ல எல்லாரும் பெண்கள் அநேகமா வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் என்ன செய்யலாம்? நல்லா ஜெபிக்கலாம் வீட்டுல இருந்து. யாருக்காக இப்ப பார்க்க போனா, கொள்ளை நோய் ரூபத்துல வந்து நிக்குது மரணம், கொள்ளை நோய். அவங்க ஆஸ்பத்திரி வசதி இல்லாம, பணம் வசதி இல்லாம, அப்புறம் இந்த கொள்ளை நோய் காலத்துல வேலைகள் இல்லாம பாவம் ஜனங்கள் பரிதாபமான ஒரு காலகட்டத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலர் நல்லா வாழலாம், ஆனாலும் கூட நம்ம என்ன செய்யணுமா? எல்லாருக்காண்டியும் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே? நாம மாத்திரம் நமக்கு இன்னைக்கு காலம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி எங்கேயும் தப்பிச்சு கொள்ள முடியாது. நம்ம எல்லாருக்காகவும் நம்ம நினைச்சு இந்த காலகட்டம் அருமையான நேரத்தை தேவன் தந்திருக்கிறாங்க. ஏதோ காலையில நம்ம ஜெபிச்சோம், ராத்திரி ஆண்டுக்கு நன்றி சொல்லி நமக்காக மாற்றமே நம்ம ஜெபித்தோம் என்று சொல்லாதபடிக்கு இந்த தேசத்துல இருக்கிற தேசம் அமைதியா இருக்கணும். அப்படிதானே சாலமுன் ராஜாவுடைய நாட்கள்ல தேசம் எவ்வளவு அமைதியாக யுத்தம் இல்லாம இருந்ததோ அதே போல நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்திலையும் தேசம் அமைதியா இருக்கணும். ஜனங்கள் எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது, ஜனங்கள் பரிசுத்தமா வாழணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்குது. எப்போ வருவாங்க, எந்த ராத்திரி வருவாங்கன்ட்டு சொல்ல முடியாது. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பமா தான் இந்த உலகத்துல இன்றைய காலத்துல எல்லா இடத்துலயும் பஞ்சமும் யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் நடக்குன்னு வேதத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது உண்மையாகவே இன்று தேவன் உரைத்தது இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது. அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? யாருக்கோ வந்த விருந்து நம்ம மாத்திரம் நல்ல சம்புரணமா வாழாதபடிக்கு மற்றவங்களுக்காக கொடுக்க முடிஞ்சவங்க கொடுத்து உதவி செய்யறதுலயும் கிரியைகளிலையும் ஜெபிக்கிறதுலயும் முன் வந்து அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபி
சிக்கணும். உயிர் ஊசலாடிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க ஐயோ எப்போ என்ன ஆகுமோ தெரியலேன்னு பரிதாபமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமா நிச்சயம் கேட்கப்படும். இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதையும் அழிப்பேன், அவங்க வணங்கா காலத்துல ஜனங்கள் என்று சொன்ன கர்த்தர் கெஞ்சி கேட்ட மோசைக்காக அவ்வளவு பேரையும் ஆண்டவர் ஒண்ணு செய்யாம விட்டாங்க இல்லையா? அந்த தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம்ம ஜெபத்தை என்ன செய்வாரு? கண்டிப்பா கேட்பாங்க. ஒருவேளை ஜெபிக்க தெரியாதவங்க இருந்தாலும் நாம ஒரு சிலருடைய ஆண்டவர் ஒரு நீதிமான்காக காப்பாற்றப்பட்டது போல ஒரு சிலரோட ஜெபத்தையும் கண்ணீரையும் ஆண்டவர் காண்கிற தேவன். நிச்சயமாக இந்த லாக்டவுன் நேரங்களில் வீட்டிலிருந்து என்ன செய்யணும்? நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் செய்யணும். அப்படி ஜெபிக்கிறது தான் நல்லது என்று சொல்லி தீமோத்திக்கு அறிவுரை சொன்ன அந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கும் உரியதாக காணப்படுது. இதுக்கு இதுல பாக்குறோம் நம்முடைய ரட்சகரா தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்குதான். இப்படி ஜெபிக்கிறது எப்படி இருக்குது? நன்மையும் பிரியமா இருக்குதான். தன்னலமாக சுயநலமாக வாழாதபடி பிறருக்காக எல்லாருக்காகவும் சிந்திச்சு பார்த்து நம்ம கண்ணீரோட ஆண்டோட சமூகத்துல ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவருடைய சமூகத்துல கெஞ்சி மண்டாடுவோம். கர்த்தர் இந்த நாட்களிலும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அரசியல்வாதிகளுக்காக நல்ல ஆட்சிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆட்சி இப்ப கொஞ்ச காலமா சரியாவே இல்லை, அக்கிரமம் அதிகமா ஆகுது, சரியான தண்டனை இல்லை, ஒன்னும் கிடையாது. இதெல்லாம் தேவன் மாற்றி தந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நியூஸ பாருங்க, ஒவ்வொரு நாளும் நியூஸ பார்த்தா வேதனை அவ்வளவு ஒரு வேதனையா இருக்குது. அதனால நம்ம எல்லாரும் என்ன கிடைக்கப்பட்ட இக்காலத்துல தானே ஆண்டோட சமூகத்துல இருந்து திறப்புல இருந்து நன்றாக ஜெபிக்கணும். அது நிமித்தம் நம்ம நினைப்போம் நம்ம அரங்கு வீட்டுல இருக்கோம்ட்டு. அரங்கு வீட்டுல இருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வெளியேறுங்கமான பதிலை கர்த்தர் கூடிய சீக்கிரத்துல நல்ல செய்திகளை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மகிமை மகிமை.